ஒன்றும் பெரியாரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. நானே சொல்லியிருந்தாலும் எங்கே படிச்சிருந்தாலும் எங்கே பார்த்துருந்தாலும் உன் அறிவுக்கு இருக்கிறத மட்டும்தான் நீ எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய அறிஞர்கள் நமக்கு சொல்லியிருக்காரு. காலா படத்தில் பார்த்தீங்கன்னா பீம்ஜி ஒருத்தர் நடிச்சிருப்பார், அந்த ரஜினி கூட போகிற மாதிரி ஒரு சீனில் நடிச்சிருப்பார். அவருக்கு வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இங்கே பண்ணியிருந்தேன் சேந்தமலத்தில். டேரக்டர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வச்சுருந்தார். வணக்கம். என்னோட பேர் அஜித். இப்போ வந்து நம்ம காலேஜ் முடிக்கிறப்போ ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ சேலரியில் இவ்வளோ வெளியே போனால் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் முடிச்சு வந்திருப்போம். பட் ஆனால் ரியாலிட்டி என்னவா இருக்கு? ரியாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. நமக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே அந்த மாதிரி இருக்காது. நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தோம்னா நம்ம டாக்டராகவும் இன்ஜினியராகவும்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைனா போய் அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த மாதிரி டாக்டரானே இன்ஜினியரானே இந்த மாதிரி மக்களுக்கு உதவி பண்ணியிருந்தால் என்ன நம்ம நாடு இப்படி இருந்திருக்காது? அதுதான் உண்மை. இன்றைக்கி டாக்டராக போகிற எல்லாருமே நாங்கள் போய் உதவி பண்ண போகிறோம், எல்லா மக்களையும் காப்பாற்ற போகிறோம்னு சின்ன வயசில் நம்ம சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அப்படி சொல்லியிருந்தால் இன்றைக்கி டாக்டர் இன்றைக்கி மெயினாக நம்ம ஒரு சம்பளத்துலேருந்து போகிற மெயின் காசே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் செலவுக்கு தான் போகுது. ஒரு டாக்டர் போய் இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்து 1500-2000 ஆகுதுல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி இருக்குது. அதனால் அந்த ஸ்கூலு காலேஜ் அந்த லைஃப் அது டோட்டலாக வேறு, அதுக்கு அடுத்து இருக்கிற லைஃப் டோட்டலாக வேறு. வேலை தேடுறப்ப எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் பார்த்துருக்கீங்க? வேலை தேடுறப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியிலே ஒரு இடத்துல வந்து ஒரு ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு இது இருக்கும். அங்கே இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களுக்குள்ள அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் போய் பார்க்குற போனீங்கன்னா திடீர்னு அவங்களே ஒரு இன்டர்வியூ கண்டென்ட் பண்ணுவாங்க. ஆனால் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணி எல்லாம் முடிச்சிருவீங்க, ஆனால் அங்கே வேக்கண்டே இருக்காது. அப்புறம் எதுக்கே வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கம்பெனி கரண்ட்லேயே இருக்குங்கிறத காட்டுறதுக்கோசரம் வச்சவங்க மாதிரி அது ஒரு இது இருக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை அவங்க சரௌண்டிங்கில் இருக்கிற யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சரி நம்ம சைடு நமக்கு தெரிஞ்சவன் எவனாவது அங்கே இருப்பான், அவனை கேட்டு போகலான்னு பார்த்தா அவன் வந்து நம்ம கூட இவன் வந்துட்டானா இவன் பெருசாகிட்டானா நம்மளை ஒன்றும் பழக முடியாதுன்னு நம்ம கூட இருக்கிறோம்னு அந்த மாதிரி பண்ணிடுவான். அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த மாதிரி திடீர்னு இந்த டிக்டாக்கு அந்த டஃப் மேஸ்லாம் வந்தப்போ அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நாங்கள் அந்த பக்கம் போனோம். அந்த லைனில் போயிட்டு போகலான்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி சின்னதாக ரெடி பண்ணோம். அது பண்ணிட்டு பார்த்திங்கன்னா காலேஜில் அவார்டு ஒரு தேர்ட் பிளேஸ் வந்துச்சு. அதை வச்சு பார்த்திங்கன்னா வெளியே சேனல்ஸில் கொடுத்துட்டு சென்னையில் வந்து மாதா சேனல் இருக்குது, அந்த சேனலுக்கெலாம் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அங்கேயும் ப்ரைஸ் வாங்கிட்டு அவார்ட் வாங்கிட்டு வந்தோம். சரி அதை முடிச்சுட்டு அடுத்தது ஒரு பாவர்ட்டின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்தோம். சரி அது கூட அப்படியே இந்த ஃபீல்டில் அப்படியே லைஃப் கொண்டு போயிடலாம்னு நினச்சோம். ஆனால் முடித்த உடனே பார்த்திங்கன்னா மணி வந்து குறுக்கு வந்துருச்சு. நம்ம அதை நினச்சி அதுக்குள்ளே போகலான்னு நினச்சப்போ மணி குறுக்கு வந்துருச்சு. அதனால் அந்த ஃபீல்டை ஃபுல்லாகவே டிஸ்கார்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஒர்க்குக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது கரெக்டாக நம்ம 2019 நாங்கள் காலேஜ் முடித்தோம். முடிச்சு சொல்லி வந்து 20 ஜாயின் பண்ணி ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா லாக்டவுன். நாங்களாம் போய் வேலைக்கெல்லாம் போய் தான் பைக்கு வாங்கணும் அது வாங்கணும் நினச்சிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் லாக்டவுன் வந்ததுனால பஸ்லேயும் போக முடியல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ராசிபுரம் காக்காவிலேருந்து ராசிபுரம் வந்து உள்ளே நாங்கள் அவுட்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு 7 கிலோமீட்டர் டெய்லியும் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் சைக்கிளில் தான் போகணும். அப்போ நான் அந்த நேரம் பார்த்து வீட்டில் 2 சைக்கிள் எதுக்குன்னு ஒரு சைக்கிள் வித்துட்டு லேடிஸ் சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு. அதையே தான் மிதிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு அது வேலைக்கு போயிட்டு அந்த லாக்டவுன் அப்படியே போயிருந்துச்சு. நாங்கள் அந்த டைமில் எசன்ஷியல் சர்வீஸில் இருந்தோம், அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒர்க் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ராசிபுரமில் நாங்கள் மட்டும்தான் இந்த சரௌண்டிங்கில் வந்துட்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த அப்படியே கொஞ்சம் அந்த லாக்டவுனு அந்த இதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அப்படியே இந்த ஃபீல்டை விட்டாச்சு. அதுக்கப்புறம் இடையில அப்பப்போ ஏதோ ஒரு அந்த ரீல்ஸோ இல்லை ஷார்ட்ஸோ ஏதோ ஒன்று பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு பார்த்திங்கன்னா காலா படத்தில் பார்த்திங்கன்னா பீம்ஜி ஒருத்தர் நடிச்சிருப்பார், அந்த ரஜினி கூட போகிற மாதிரி ஒரு சீனில் நடிச்சிருப்பார். அவருக்கு வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இங்கே பண்ணியிருந்தேன் சேந்தமலத்தில். டேரக்டர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் வச்சுருந்தார். அவர் கூட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து சின்ன ஒரு ரோலில் மட்டும் பண்ணிட்டு கூட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து பண்ணியிருந்தோம். அது இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் இப்போ ஒருத்தர் ட்ரெண்டிங்கில் இருக்கார், அவர் இப்போ ராகுல் டிக்கின்னு, அவரை வச்சும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணி அதுவும் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ அந்த கொஞ்சம் அளவுக்கு அந்த வேலைக்கு போய் அந்த பணம் குறுக்க வந்துச்சுன்னு சொன்னாங்களா, அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணியாச்சு. அதனால் இப்போ மறுபடியும் இந்த யூடியூப் சேனல்ஸை மறுபடியும் ஒரு பக்கம் பார்த்துட்டு ஒரு குக்கிங் வீடியோ மாதிரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அங்கங்கே விலாகு, நம்ம பகுதியில் இருக்கிற முக்கியமான அந்த வரலாற்று முக்கியமான இடங்கள் அது கொஞ்சம் ட்ராவலிங் விலாகு, நம்ம லைஃப்பை நம்ம ஜாலியாக இருக்கிறதாக இதெல்லாம் தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் நாங்கள் அப்போ நினச்சதை வந்து அப்போலேருந்து பண்ணலாம் முடியாது டக்குன்னு, அதுக்கு இடையில நமக்கு நிறையா ஸ்ட்ரகிள் வரும். அதை நம்ம ரிட்டன் பிரேக்கப் பண்ணிட்டு வந்தோம்னா தான் நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு மறுபடியும் உள்ளே போய் நம்ம கோல்ஸ்குள்ளே போக முடியும். அப்படி இல்லை நம்ம டைரெக்டாக நம்ம கோல்ஸ் மட்டும் தான் பார்க்கணுன்னா நம்ம ஃபேமிலியை கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஒன்று கோல்ஸை பார்க்கணும், இல்லை ஃபேமிலியை பார்க்கணும், ரெண்டுமே வேணுங்கிறப்போ நம்ம ஃபுல்லாக ஓரளவுக்கு ஃபேமிலி ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபீல்டுக்குள்ளே போக முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது இப்போ. இப்போ உங்கள் லைஃப் நீங்கள் ஆசைப்பட்டதை நோக்கி போகுதா இல்லை அது ஒரு சர்க்குலேஷனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே வருதா? ஆசைப்பட்ட போக்கில் லைஃப் கொண்டு போகாது.
நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அது கோட்டு போகிற பாதையிலே நம்ம போகணும். அதுக்குண்டான சமயத்தில் நம்ம கூட தனிப்பட்ட தேவைகள் இருக்கும், நமக்கு தனியாக ஒரு சில விஷயங்கள் ஆசைகள் இருக்கும், அதையும் பண்ணணும். ஆனால் அது இன் சொசைட்டிக்கு செட் ஆகாது. ஏன்னா இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா வேலை காசு அந்த மாதிரி பார்ப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு நேச்சுரலாக இடத்துக்கு பார்க்கணும், நம்ம லைஃப்பை வாழணும் அந்த மாதிரி நினைப்போம், அது செட் ஆகாது. அதனால் மணி கூட நம்ம ஒரு ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இல்லை ஒரு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான வெளியும் பார்த்துக்கிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா நம்மளோட கோல்ஸையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அதுதான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நம்ம லக்ஸரியான லைஃப்பை வாழ முடியாது. ஆனால் நார்மலான லைஃப் வாழலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வாழ்க்கை அதில் வாழ முடியும். சரி, இப்போது ஷார்ட் ஃபிலிமா அது இதுன்னு சொல்கிறீங்க, வீட்டில் இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வேலைக்கு போனால் தான் அந்த மாதம்லாம் வாங்கினா தான் நம்ம பையன் நல்லா இருக்கான்னு நினைப்பாங்க. இப்படி இந்த மாதிரி நீங்கள் சுற்றுறது அலையிறதெல்லாம் பொறுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன யோசிக்கிறாங்க? இல்லை, இங்கே வந்து வீட்டில் இருக்கிறவங்கிறது வந்து ஒரு விஷயம் வந்து இங்கே ரொம்ப தப்பாக சொல்லப்படுது. நம்ம எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்க வந்து நினச்சிக்கிறாங்கன்னு நினச்சி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் வீட்டில் இருக்கவங்க அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. இப்போ எங்கள் வீட்டிலே கூட ஏதாவது போனால் டக்குன்னு பண்ணுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், திடீர்னு அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு பொண்ணு வச்சு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, ஒரு ரெண்டு மூணு பொண்ணு வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்காக வீடு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இப்போ அவங்க வந்தாங்கன்னா ஸ்டே பண்ணுற மாதிரி தனியாக இடம் ரெடி பண்ணி அவங்க அந்த ஏரியா ஃபுல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கிறத ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த நேரத்திலலாம் அதை எல்லாமே பண்ணாங்க. இந்த கூட இந்த ஊருக்குள்ளே சுற்றுற அந்த நாலு பேர்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்களே, அந்த நாலு பேர் இந்த கூட இருக்கவங்க வெளியே இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டச் விட்டுட்டு ரிட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன். ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு ஒன் மந்த்தாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த குக்கிங் வீடியோவோ இல்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கண்டினியூவாக போட்டிருக்கோம். இதை படி பார்த்திங்கன்னா இப்போ வெளியே எங்கேயாவது போன இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணுறான், அப்போ ஒரு வேலை வேலைக்கு போகலையா? ஆனால் நான் எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் காலையில் வேலைக்கு போயிட்டு திருப்பி ஏழு மணிக்கு நைட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு குக்கிங் வீடியோவோ இல்லை ஒரு ரீல்ஸோ இல்லை ஒரு இதோ நாங்கள் ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணிட்டு நைட்டு 11 மணிக்கு தூங்கிட்டு திருப்பி காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அசால்ட்டாக வந்து வீட்டில் வெளியே இருக்கவங்க வந்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. அப்போ வந்து வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த அவங்களுக்கு வந்து என்ன நம்மள அளவுக்கு வந்து இப்போ இருக்கவங்க எல்லாமே பழைய ஆட்களுங்கிறதுனால அவங்கள வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களே அந்த மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தான் அவங்கள அந்த மாதிரி வந்து அவங்க மூலிமா ரிட்டன் நமக்கு வர மாதிரி அது ஆயிரும். இவங்க வீட்டில் இருக்கவங்க நம்மளை எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல்டில் போயிட்டு அவங்க நல்லா இருந்துட்டாவே போதும்னு தான் நினைப்பாங்க. இந்த கூட இருக்கவங்கலாம் இந்த மாதிரி போட்டு அவங்கள மண்டையை போட்டு குழப்பி அதை ஏதாவது பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதுதான் மெயின் காரணம். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இதுலேயுமே ஒரு இன்றைக்கி இப்போ ஒரு காதல் திருமணத்தில் கூட நான் ஒரு வழியை பார்த்தப்ப அவங்க வீட்டில் எதுவும் சொல்லலை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதிர் வீட்டுக்காரங்க இவெல்லாம் சொன்னதில் அவங்க கடைசியில் அந்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம் கூட இந்த அந்த மாதிரி தான் நடக்குது. அதனால் வீட்டில் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி அந்த ஒரு இது இல்லை. சரி, நீங்கள் இப்போ எல்லா பக்கமும் போய் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுறது சொல்லுங்கள், அதில் நீங்கள் பார்த்ததில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா எது சொல்லுவீங்க? நம்ம என்ன தான் பல இடத்துக்கு போய் பல வரலாறுகளை பார்த்துட்டு இல்லை அந்த வெளியே எங்கே ரொம்ப தூரமாக போயிட்டு வந்தாலுமே நம்ம ஊரோட வரலாறு நமக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம கூட அந்த எமோஷனலாக டச் ஆகிருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஊரில் இப்போ ஒரு இடம் பார்க்குறோம், இது ரொம்ப பழமையான இடம், நம்ம ஊரில் இருக்கிற ஒரு இடம் வந்து இல்லை ஒரு மரமோ ஒரு இடமோ ஒரு பில்டிங்கோ ஒரு கோயிலோ இருக்குது, இது வந்து ரொம்ப பாரம்பரியமானது, ஒரு 10,000 வருஷம் முன்னாடி ஆனது, 2,000 வருஷம் முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்கிறப்ப அது நம்ம கூட எமோஷனலாக டச் ஆயிரும். அந்த மாதிரியான இடங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் சொல்லவே வேணாம். நமக்கு இங்கே கொல்லிமலை இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நயினாமலை இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு அரபுளீஸ்வரர் கோயில் மேலே இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பேல்குறிச்சியில் பார்த்திங்கன்னா நமக்கு முருகன் கோயில் இருக்குது, இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு அரசர்கள் வழியாக பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஓரி இருந்திருக்காரு, ஓரியோட வரலாறுகள் இருக்குது. அவர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட வரலாறுலேயே நிறையா பார்த்திங்கன்னா அங்கே மேலேருந்து குகைகள் வழியாக நமக்கு ராசிபுரம் வழியாக வந்த மாதிரி நிறையா கோயில் இருக்குது. நம்ம வரலாறு என்ன பெரிய நம்ம இதாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம கூட எமோஷனலாக டச் ஆகிறப்போ அது நம்ம கூட வந்து ஒரு நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதனால் நானும் இப்போ பல இடங்களில் போயிட்டேன், தமிழ்நாட்டில் இருக்க குற்றாலம், கொடைக்கானல், ஏற்காடு, ஊட்டி இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டேன். கேரளாவில் பார்த்திங்கன்னா அதிரம்பள்ளி ஃபால்ஸு, நம்ம இப்போ வயநாடு அந்த மாதிரி எவ்வளோ சொல்கிறாங்க எங்கேயோ எல்லா இடத்தும் போயிட்டு வந்துட்டோம். ஆனாலும் நம்ம கொல்லிமலையில் இருக்கிற ஃபால்ஸில் போய் குளிக்கிற ஒரு அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே எங்கே போனாலுமே வராது. அதனால் வரலாறு முக்கியமாக இருந்தாலுமே அது நம்ம வரலாறுங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னென்ன கொஞ்சம் நமக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். சரிங்கண்ணா, நீங்கள் லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் மற்றவங்களுக்கு சொல்கிற அட்வைஸ்னால் அது என்னவாக இருக்கும்? அட்வைஸ் சொல்கிறது ஈஸி, ஃபாலோ பண்ணுறது கஷ்டம், அவ்வளோதான் மெயின். இருந்தாலும் சொல்கிறாங்கங்கிறப்ப ஒரு கருத்தை வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்களோட அட்மாஸ்பியரையோ இல்லை நீங்கள் யாருங்கிறத வச்சு நான் அந்த கருத்தை எடுத்துக்கூடாது. நீங்கள் சொல்கிற விஷயம் என்னங்கிறத மட்டும்தான் நான் பார்த்துக்கணும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் மெயின், நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, அவர் சொன்னது கரெக்டாக இருக்கும் ஆனால் அவர் எனக்கு பிடிக்காது, இல்லை அவருக்கும் நானும் ஒரு எதிர்மறையாக இருந்திருப்போம் அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன கருத்து சரியாகவே இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இப்போ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நமக்கு பிடிக்கும், இப்போ இவர் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இவர் தப்பாகவே சொல்லியிருந்தாலும் நம்ம சரின்னு எடுத்துக்குவோம், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுதான் சவறான விஷயம். நீங்கள் எல்லாத்தோட கருத்தையுமே உள்வாங்கிக்கணும்,
வைக்கணும். அந்த கருத்தில் எது உங்களுக்கு சரின்னு படுதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பெரியாரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு, நானே சொல்லியிருந்தாலும் எங்கே படிச்சிருந்தாலும் எங்கே பார்த்துருந்தாலும் உன் அறிவுக்கு இருக்கிறத மட்டும்தான் நீ எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய அறிஞர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க, எது எங்கே பார்த்துருந்தாலும் எங்கே படிச்சிருந்தாலும் என்ன கிளை இருந்தாலும் சரி நம்ம வள்ளுவர் சொல்ல மாதிரி தான் நம்ம அறிவுக்கு அது பொருந்தணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பண்ணணும். எப்பொருள் யார் யார் வாய்க்கை பண்ணணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. அந்த அறிவு வளர்த்துக்கோங்க, அது போதும். Thanks, man.